உணர்றதுன்றது வந்து புள்ளியில ஒரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்ல பிரம்மாண்டம் இருக்குன்றது பாக்குறது. அணோரணியான் மகத்தோ மகியான்னு உபநிடதம் சொல்றது. அணுவுக்கும் அணுவானவன், பெரிதுக்கும் பெரிதானவன். பெரிது என்ன? ஸ்பேஸ். ஒரு புள்ளி தான் ஒரு ஸ்பேஸ். இங்க ஒரு துளி டிராப் வாட்டர் தான் வந்து ஏழு கடல், ஏழு சமுத்திரத்தினுடைய தண்ணியினுடைய சாரம். அதை போல உள்ளுக்குள்ள நம்ம உணர்றோம் ஒரு எண்ணம், அது உதிக்க விடம் யாருக்கு, யாருக்கு உதிச்சுது அங்கேருந்து, எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வரணும். அது யார்? எண்ணுபவன் யார்? உணர்ச்சி யாருக்கு? இந்த உணர்ச்சி பய உணர்ச்சியாக இருக்கட்டும், தைரிய உணர்ச்சியாக இருக்கட்டும். ஒன்று கண்ணுக்கு முன்னாடி தெம்படுதுங்க, மைக்ரோஸ்கோப்புக்கு முன்னாடி தெம்பட்டு தான் பார்ப்பீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கேன், நீங்களே விரிகிறீங்களே, அது தெரியாமல் அதை மிஸ் பண்ணிட்டு, புரியுதா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமுமே வந்து இந்த கர்மா, கர்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது அத்தனையுமே என்ன? அணுவுக்கும் கீழே, சபாடமிக் ஃபோர்ஸஸுக்கும் கீழே, 95% டார்க் மேட்டருக்கும் கீழே, கீழன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. எங்கே இருக்கு? இவைகள் எல்லாமுமே பொய் பொருட்கள், இவைகள் எல்லாம் பார்க்கப்பட்டவைகள், அறிபடு பொருட்கள். ஸோ அறிபடு பொருட்களை நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் அறிபவன் யாருன்னு தெரியாதனால, கண்டுபிடிச்சவன் யாருன்னு உனக்குள்ள தெரியாதனால, பார்த்தவன் யாருன்றது தெரியாதனால, சப்ஜெக்டே இங்கே யார்? எல்லாத்துக்குமே ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்டை கண்டுபிடிக்காட்டி, அந்த சப்ஜெக்டை உணராட்டி, எவ்வளோ என்ன உணர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லா விஷயத்தில் விஷயமே இல்லை. சூரியன்லேயே சூரியன் இல்லை, காஸ்மாஸே மறைஞ்சு போகிறது ஆழ்ந்த உறக்கத்தில். மறைஞ்சு போகிற இடம் முக்கியமா இல்லையா? நனவு நிலை மறையும் இடம் முக்கியமா இல்லையா? சூரியன் உதிக்கிறதா இங்கே முக்கியம்? நீ மறையிறதும் நீ உதிக்கிறதும் தானே இங்கே முக்கியமான விஷயமா இருக்கணும், புரியுதா? ஸோ நீன்றதுலேருந்து எது வருது, இந்த பிரம்மாண்டமாக எது வரக்கூடும், எப்படி ஃபோர்ஸஸ் வருதோ அதே மாதிரி ஃபோர்ஸஸ் மயமாகவும் ஃபினாமினல் வேர்ல்டு மயமாகவும், உன்னுடைய உடல் மயமாகவும், உன்னுடைய புலனறிவுகள் மயமாகவும், நேத்தைக்கு வரைக்கும் இருந்த மெமரி வரைக்கும் அதில் துக்கம் சந்தோஷம் எல்லாம் பதிச்ச இரட்டை உணர்ச்சிகள் சகலமும் மனம்ன்ற இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் கடந்த இந்த அது பேர் என்ன, பிளாக் ஹோல்லாம் கடந்த, நெபுலாவெல்லாம் கடந்த, எல்லாத்தையும் கடந்த, பிக்பேங்கெல்லாம் கடந்த, தூக்கத்தில் என்ன பிக்பேங்கு, அதையும் அற்புதமாக ஒரு ஞானி கொடுத்துட்டு போயிட்டார். தத்துவமசின்ற வார்த்தைக்கு விளக்கமாக கொடுத்துட்டு போயிட்டார் பஞ்சதசின்ற புக்கில். அதை சிருஷ்டி, சிருஷ்டிக்கு முன்னு பின்னு ஆக்சுவலாக என்ன இருக்குது? சிருஷ்டிக்கு முன்னு சிருஷ்டி தான் பிக் பேங்குன்றாங்க, பிக் பேங்கு. அதுக்கப்புறம் பிக் பேங்குக்கு பின், ஆஃப்டர் பிக் பேங், பிஃபோர் பிக் பேங். கிரைஸ்டுக்கு முன்னாடி பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட் ஏடி அப்படின்ற மாதிரி, பிஃபோர் பிக் பேங், ஆஃப்டர் பிக் பேங், அண்ட் ஆன் பிக் பேங், அட் த மூமெண்ட் ஆஃப் பிக் பேங். இதுலேயுமே நாமரூபங்கள் என்றைக்குமே கிடையாது. ஃபினாமினால கிடையாதுன்றது ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். என்ன ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, பஞ்சதசியில் வருது, மகா வாக்கிய விவேகம் அப்படின்னு வருது. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு மகா வாக்கியம் உண்டு. ரிக்வேதம், சாமவேதம், அதரவண வேதம், இன்னொரு வேதம் என்ன, யாஜூர் வேதம், யாஜூர் வேதம். இந்த நாலு வேதங்களுக்கும் நாலு மகா வாக்கியங்கள் உண்டு. அதில் ஒரு மகா வாக்கியம் ஒரு வேதத்தினோட சாரம், அது தத்துவமசி. தத்து துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், அது நீயாக இருக்கிறாய். சான்ஸ்கிரிட் பிரகாரம் சொல்லணும்னா தத் அது, துவம் நீ அசி இருக்கிறாய். அதில் ஒரு ஸ்லோகம் வருது, ஏகம் ஏவா அத்விதீயம் சன்னாமரூப விவர்ஜிதம் ஸ்ருஷ்டேகே புராதுனா அபி அஸ்ய தாத்ருக்த்வம் தத் இதி ஈர்யதே என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லி எதனோட தன்மைன்னு சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு இரண்டற்ற ஒருமையான அதுவே எல்லாமாக இருக்கிற ஒரே அத்விதீயம்னாலே அதுதான் அர்த்தம். அதாவது இரண்டை கடந்து இருக்கிற மயமான ஒரு பொருள், ஒருமை, ஒன்லினஸ், அது ஏகமேவா ஒருமை. ஏகமேவா அத்விதீயம்
சத்து, சத்துன்னா வந்து இருப்பு. அந்த இருப்பு வந்து மாறாத இருப்பு, அது உருவ இருப்பே கிடையாது. உருவ இருப்புக்கு அப்புறம் தான் அது மேல பெயர் இருப்பு வருது, அது கூட மனுஷன் தான் சொல்றான். மனுஷனுடைய நினைப்புகள் தான் பெயர்கள், கரெக்டா? நம்ம தான் ஒரு வேப்ப மரத்தை வேப்ப மரம் வரன்றோம், ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்புன்றோம், இல்லாட்டி வந்து அதுகளுக்கு பெயர்கள் கிடையாது. ஆனால் அவைகள் உண்மைகள். பெயரிடப்படாத எத்தனையோ இருக்கு இல்ல இன்னும் கூட பூமியில, பிரபஞ்சத்தில். ஸோ மனிதனுடைய வார்த்தைக்கு அகப்படாதவைகள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சத்து இருப்பு நாம ரூப விவரிச்சிதம், நாமம்னா வந்து பெயர்கள், ரூபம்னா அந்த ரூபங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள், அந்த காட்சிகளுக்கு. விவரிச்சிதம், இவைகள் இல்லாத ஒரு இருப்பு இருக்கிறது, அது வந்து இரண்டை கடந்த ஒரே மயமான ஒருமை பொருள் அது. சிருஷ்டியே புராதன அபி, சிருஷ்டிக்கு முன்னால கூட அபி, அப்படின்னா முன்னால கூட அதனுடைய தன்மை என்றைக்குமே மாறாது, ஒரு ஒருமை தான். இரண்டே கிடையாது, இரண்டே கிடையாது, பன்மை அப்புறம்தான் பொறுமா. பன்மை ரூல்ட் அவுட்டுன்னு அர்த்தம், மல்டிப்ளிசிட்டி ரூல்ட் அவுட்டுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் த ஆர்டர் எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுதான் போட்டிருக்கோம், இங்கே டிபிக்ட் பண்ணியிருக்கோம். கர்மாவினுடைய ஃப்ளோ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கர்மா தான் அணுவாக இருக்கு, ஆனால் அணுக்கு தெரியாது, புரியுதா? ஜடப்பொருட்களுக்கு தெரியாது, ஆட்டம் வகைராவுக்கு தெரியாது, ஃபோர்ஸஸ் வகைராவுக்கு தெரியாது. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, கிளியரா இந்து மதத்தில் ஒரு காடை டிபிக் பண்ணிட்டாங்க. இவனுக்கு கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு ஒன்று கொடுத்தணும், மழைக்கு ஒரு வருண பகவான், காற்றுக்கு ஒரு வாயு பகவான், வெயிலுக்கு ஒரு சூரிய பகவான், அவர் தெரிகிறார். காற்றுக்கு வாயுவும் தெரியறது, அப்பப்போ இது அடிச்சுதுன்னா டிப்ரெஷன், அது இது புயல் சைக்ளோன் அடிச்சுதுன்னா நம்ம வேண்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ வாயு பகவான் அப்படின்னு எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்தில் காணுகின்ற அஞ்சு புலன்களால் உணரப்படுகிற அத்தனைக்கும் இங்கே வந்து ஒரு வடிவத்தை கொடுத்து, ஏன்னா இவனை அதை நோக்கி செலுத்தணும், அது வழியாக அவன் உள்ளே போனோம், அது ஒரு தெய்வம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அவனுக்கு, புரியுதா? நீ வந்து இதனுடைய உன்னுடைய ஆளுமை கிடையாது, உன்னுடைய நானுடைய ஆளுமைக்கு இது கிடையாது, நீயே உருட்டி போடப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படின்ற மாதிரி அது கொடுத்துருக்கு. ஸோ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாக்குகள்ன்றது வந்து எங்கிருந்தோ பிரவாகமாக வந்து பிரபஞ்சமாக ஊடுருவி நின்று கொண்டிருக்குது. இன்விசிபிள் டார்க் எனர்ஜி கூட அதுதான். அதனால தான் இங்கே என்ன எழுது, சாதாரணமான மக்கள் வந்து பூரா கண்ணை கட்டப்பட்டு விட்டா மாதிரி நனவு நிலை பூரா முன்பக்கம். ஓ, காத்தால எழுந்த உடனே சட்டையை மாட்டு, அஞ்சு புலனும் மனமும் என்ன செலுத்துறதோ புத்தி கர்மா அணு சஞ்சாரினின்னு வரும் இன்னொரு வேதத்தில் வார்த்தை. புத்தியானது கர்மத்தின் பிரகாரமாக தான் அவன் வந்து விருப்பு வெறுப்புகளெல்லாம் வச்சுப்பான். கர்மா தான், கர்மாக்கு பின்னாடி புத்தி போகிறது, புத்தியே போகிறதுன்னா மனம் போகாமையாக இருக்கும், புலன்கள் போகாமையாக இருக்கும், ஆள் போகாமையாக இருப்பான், புரியுதா? அதனால தான் இங்கே வர கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ, ஏன்னா இது சாரமான விஷயத்தை பேசுகிறோம் இல்லை. ஸோ சாரத்தில் நாட்டம் வச்சவன் தான் எனக்கு முதல்ல மூலம் எனக்கு வேணும், எனக்கு ஃபைனஸ்ட்டு சயின்ஸ் வேணும், இருக்கிறதுலே ஒரு சயின்ஸ் என்ன சயின்ஸ், அந்த சயின்ஸில் எல்லா சயின்ஸும் வந்து விடணும் அப்படின்றவன் தான் கேட்கவும் முடியும் இருக்கவும் முடியும், சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மாக்கள் வந்து பிரபஞ்சம் பூரா, இது கர்ம பிரபஞ்சம், கார்மிக் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ஒய் ஆர் வி பான், நாம் ஏன் பிறந்தோம், பழைய கர்ம வாசனை பதிவுகள் தனி அகந்தை நான்பாவமாகவும், வாசனை பதிவுகள் பதிவுகள் ஏன் சொல்ல வேண்டி வருதுன்னா, நாளைக்கு சூரியன்லேருந்து வரப்போகிற பூமி மேலே பாய போகிற கிரணம்லாம் பொட்டன்ஷியலாக அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அங்கிங்கினாதபடி எல்லா இடத்துலையும் ஆன்மபொருளே இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் ஆன்மபொருள் இருக்குங்க, அந்த இடத்துலையும் அதுவே ஆட்டமாகவும் இருக்குங்க, அதுவே மாலிக்யூலாகவும் இருக்குங்க, அதுவே உங்களை வந்து தாட்டாகவும் மாறுதுங்க, பொறுமா? தாட்டா மாதிரி மாலிக்யூலா மாதிரி, மாலிக்யூல் மூலமாக உயிர் பாய்ச்சப்பட்டு ஒரு செல் செல்வலா ஸ்ட்ரக்சராக கருவுடுறாங்க, கிருகிருகிருகிருகிருன்னு 270 நாளில் வந்து ஒரு குழந்தையாக வருது. எல்லா இடத்துலையும் அந்த ஒரு செல்லாக அது மாறும்போது எந்த கேட்ஜெட்டாலையும் கண்டுபிடிக்க முடியாது,
அந்த ப்ராசஸிங் நடக்கிற இடம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே நம்ம தூங்க போகிற அந்த அடி தாட்டா கடைசி தாட்டு எப்போ மறைஞ்சிது, யாருக்கு மறைஞ்சிது, என்ன மறைஞ்சிது, ஏன் மறைஞ்சிது, எப்படி மறைஞ்சிது, ஒன்றும் தெரியாமல் இருட்டு. ஆனால் அங்கே விஷயம் இருக்கு. அந்த இருட்டுக்குள் புகுகிற போல் போகிறோம் இல்லை, மனம் மனம்ன்றது அங்கேருந்து தான் திருப்பி வெளில வருது. காத்தால வெளில வருதும் அப்படி தான் வருது, கரெக்டா? மொத்த அந்தகாரம், உடம்பு மனசு எல்லாம் ஒரே இருட்டு மயமாகவும் அச்சல மயமாகவும். இது வந்து மற்றவங்களுக்கு தான் இருட்டு மயம், உணர்ந்தவங்களுக்கு இது பேரறிவு மயம். பேரறிவு மயம், பேரிருப்பு மயம், உண்மை மயம், சுரூப மயம். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன, கண்ணை கட்டி காட்டில் விட்டுருக்கு, எப்படா சூரியன் வருதான்னு அஞ்சறிவு ஜீவன் காத்துட்டு இருக்க மாதிரி அவங்க காத்துட்டு இருப்பான். எப்போ டீ கடை திறக்கிறதா, எப்போ ஹோட்டல் திறக்கிறதா அப்படின்ற மாதிரி அவன் காத்துட்டு இருப்பான். இவன் வந்து புலன் விஷயங்களில் மாட்டிக்கொண்டவன். இவனுக்கு நினைவுகள் வந்ததுதானே, அந்த நினைவுகள் போட்டு ஆட்டி படைக்கும், நிழல் ஆட்டி படைக்கிற மாதிரி. இது ஒரு ஞானமாக இருக்கிறவங்களுக்கு என்ன, எண்ணம் ஆட்டி படைக்கிறது, எண்ணம் வந்து பயமுறுத்துது. எண்ணமாகவே உன்னுடைய நான் அப்பொழுது விவகரித்து கொண்டிருக்கிறது, விஷயத்துக்கு பயப்படுது. விஷயத்தை எதிர்பார்க்கறதுக்கும் பயம், எதிர்பார்த்து கிடைச்ச விஷயத்தை அனுபவிக்கும் போதும் அது கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு பயம், போகும் பொழுதும் துக்கமான துக்கம். மொத்தத்தில் விஷயம் ஆரம்பம் நோடு கடைசி எண்டு வரைக்கும் துக்கம். ஆன்ம விசாரம், ஆரம்பமும் சுகம், நடுவும் சுகம், முடிவு சுகமோ சுகம், சுகமோ சுகம். ஏன்னா விஷயத்தை வந்து இவன் தான் பாவிக்கிறான். தனி அகந்தை நான் பாவமாகவும் வாசனை பதிவுகள்னா என்ன, கர்ம வாசனை பதிவுகள். கர்மன்னா என்ன, ஆக்டட் அப்பான். யூ ஹவ் மிடில்டு வித், அன்னோயிங்லி யூ ஹவ் மிடில்டு வித். புரியுதா? இப்போ இவங்க பண்ணாங்க எத்தனையோ வருஷ ப்ராஜெக்டு, 20 வருஷ ப்ராஜெக்ட் பண்ணாங்க காட்ஸ் பேக்டுகளுக்கு, லட்சமோ லட்சம் டாலர்ஸ். கடைசியில் என்ன ஆச்சு, அது முதலே எல்லாமே இருந்தது. நீ கண்டுபிடிக்கிறது முன்னாடி எல்லாமே இருந்தது, நீ கண்டுபிடிச்ச பிறகு தான் அது புதுசாக உற்பத்தி ஆச்சா? செலவு யாருக்கு? விஷயத்தில் எவ்வளோ பெரிய அரசாங்கமே பண்ணட்டும், எவ்வளோ பெரித்த மேதாவிகளும் பண்ணட்டும், அதனால எல்லா மேதாவித்தனமும் இங்கே சுக்குன்னு பஸ்மமாயிடுது. புரியுதுங்களா? உன் செலவிலேயே நீயே நொந்து போற. பூமியிலேருந்து ஒரு ஒரு பலான அமௌண்ட்டை எடுத்து ஒரு சைடுக்கு அப்படியே செலுத்தி அதிலேயே வருடங்களையும் நாட்களையும் போட்டு அது என்ன, உன் கைக்கு அகப்படுற ஒரு விஷயமாக எதிர்பட்டு கிடைக்கும். என்ன ஆட்டம் ஆடினாலும் தூங்க போறோம் இல்ல, பணக்கார பட்டியல்லையும் இவர் தான் நம்பர் ஒன்னா இருந்தா அவருக்கு மாத்திரம் தூக்கம் எக்ஸம்ப்டட். ஹி கேன் என்ஜாய் அனதர் 8 hours ஆல்சோ வித் ஹிஸ் மணி அண்ட் பவர் அண்ட் சோ. அவர் நிஜமாக பணக்காரனாவே இருக்க மாட்டார், கரெக்டா? இதுக்காக பணத்தை வச்சுருந்தேன்னு இருப்பார். ஏன்னா உள்ள அனுபவிக்கிற சுகம் தான் முக்கியம். உள்ளேயே தப்பு தப்பாக வெளியில் இருக்கிற சுகத்தெல்லாம் தூக்கி உண்மையான சுகம்னு நம்ம நினைச்சின்றது அதை விட பயங்கர கர்ம வினைகள். அதனுடைய டீப் சீக்ரெட்ஸுக்கெல்லாம் தான் நம்ம போக போகிறோம். சரியா? பார்த்தீங்கன்னா எல்லாமுமே பழைய, பிரபஞ்சமே பழசுங்க. ஏங்க 95% கவுத்து மூடி வச்சிடுச்சுன்னா ஒரு பூமியினுடைய ஆறா மாதிரி இருக்கு, சூரியனுடைய ஆறா அவ்வளோ இருக்கும், அவ்வளோதான். ஒரு 5% ஓர கோடில் மின்னு அவ்வளோதான் பிரபஞ்சம். அதுக்குள்ளே நம்ம வந்து தையோ தக்கம் தையோ தக்கம் நம்ம குதிக்கிறோம். நான் என்னுடைய வச்சுக்கிட்டு நம்ம மனிதன் இந்த பூமியில் அடிக்கிற லூட்டி மாதிரி குப்பையும் கூளத்தையும் பெருக்கி இல்லையா என்னெல்லாம் ஊத்தடிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய கர்ம வாசனை பதிவுகள் தனி அகந்தை நான் பாவமாகவும் அந்த நான் பாவம் தான் வந்து உள்ள சைக்கலாஜிக்கல் சைக்கிக் அப்பாரட்டஸ் மொத்தத்துக்கும் தலைவன் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் தளர்ந்து இருக்கும்போது எண்ணங்கள் எல்லாம் ஓட விட்டுரும். அதாவது பாஸ் தூங்குறாருன்னா அவன் ஜாலியா இருப்பான்ல, இல்லாட்டி பாஸ் வெளில போயிட்டாருனா அந்த மாதிரி எக்ஸ்டிங்டா இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு
அது வந்து நான் பாவம் ஆளுமை வீரியம் வந்து ஜாஸ்தியான உடனே என்ன பண்ணும், சரசரன்னு நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாரையும் பிடிச்சி குதறிடும் உள்ளுக்குள்ளேயே. புரியுதா? தானும் துக்கப்படுத்திக்கும், தான் துக்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனா தன்னுடைய ஆளுமை அங்க செல்லுபடி ஆகணும். இதுதான் நான்னுடைய அகங்காரம், அகம் பாவம் அப்படின்ற தன்மை ஒவ்வொரு புள்ளிலையும் இருக்கு, உள்ளு பூரா நிரம்பி இருக்கு, கண்ணை மூடினா அது நிரம்பி இருக்கு. ஆனா நம்ம பயப்பட வேண்டாம், ஏன்னா வந்து எல்லாமே அன்பப்பொருள், உணர்ந்தவன் அதுவாகவே இருக்கான், அவன் பார்த்து கழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். பிறப்பு இறப்புன்ற பொய்யை கடந்து மெய்யாவே அற்பொருளாவே அவன் இருந்துட்டு இருக்கான். அந்த ஒரு சந்நிதி வந்து என்ன பண்றதுன்னா வந்து அவனுக்கு ஆட்பட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்க்கையே வந்து திருப்பி போடுற அளவுக்கு வாழ்க்கை, ஏன்னா ஆன்மீகம் வந்து வாழ்க்கை. இட் இஸ் நாட் சம்திங் டு பி டாக்ட் அபவுட், ஸ்போக்கன் அபவுட், தாட். வர்ஸ்ட் இஸ் டீச்சிங் இட், சொல்லி கொடுக்கறதுன்றது. புரியுதுங்களா? சொல்லி ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள திரும்ப திரும்பியே ஆகணும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விஞ்ஞானம். அது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மனம்தான் என்ட்ரி பாயிண்ட். மனம்ன்றதுனே எண்ணங்கள், எண்ணங்களாக மரபணு செய்திகளாக, அதுக்கப்புறம்தான் அந்த மனமே பிறக்க போற குழந்தை மனமா இருக்கு. பிறக்க போற ஒரு பூச்சி மரமா இருக்கு, ஒரு செல்லு வந்து மனமா இருக்கு, சகலம் மனமா இருக்கு. மனம்ன்றது என்ன? பொட்டன்ஷியல் பவர். எதனுடைய பவர்? அதனோட பவர், ஆன்மாவோட பவர். ஆன்மாக்கு இப்படி இருக்குன்னு தெரியாது, போருமா? இதுல கண்டுபிடிச்சவன் யாரு, இதை உணர்ந்தவன் யாரு? அவன் தேடி 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 இங்கே என்னதான் உண்மைன்னு அவன் தேடி போய் பொய்கள் எல்லாம் தானாக விழுந்து விழுந்து போய் அதுவும் வேகமாக வந்து அவன் ஆட்கொண்டு ஒரு 16 வயசு வெங்கடராமன்ற ரமண மகரிஷிக்கு அதுக்கப்புறம் ஒரு ஐலிட்ட நிமித்த வேண்டிய அவசியம் இருந்ததா? கண்ணை எமையை அப்படி தூக்கி யாருக்காவது வந்து எனக்கு நான் வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு டீ ஏதான்னு இருந்ததா? உலகத்தோட ஏதான ஒரு சங்காத்தம் இருந்ததா? வெறுப்பு நல கிடையாது, துறவு கூட கிடையாது. இது அது அதுவானால் அது ஆவர், அதுவே சொல்லும். ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்லுவார்? அதுவானால் அதுவாவர், அதுவே சொல்லும்ன்ற மாதிரி அப்படியே அது இழுத்துக்குது. அந்த ஃபீல்டு வந்து தூக்கத்திலையும் இல்லை, தூக்கம் மாதிரியே தவிர தூக்கத்தில் இல்லை. ஏன்னா தூக்கம்ன்ற வார்த்தை அதுக்கு கொடுத்துட்டோம்னாலே அங்கே வந்து ஆள் இல்லாமல் சுத்தமாக ஆளே இல்லை, உணர்றவனே இல்லை. புரியுதுங்களா? உணர்றவனை நம்ம இது நாள் வரைக்கும் எதோட ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டுருக்கோம், எண்ணுதல் மூலமாக, திங்கர். அதான் ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்டிவாக திங்க் பண்ணணும் போல் இருக்கு ஆன்மீகத்துக்கு. திங்கரே இருக்கக்கூடாதுன்றது தான் ஆன்மீகம். தனி திங்கரே இல்லைன்றது தான் இங்கே உண்மையான சத்தியம். ஏன்னா இது சப்ஜெக்டிவ் சயின்ஸ். இது எங்கேயுமே ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிட்ட நெருங்க விடாது. நீ ஆப்ஜெக்டை பண்ணேன்னா உன்னை ஆப்ஜெக்ட் மயமாகவே ஆக்கி சுழட்டி விட்டு கிட்டையே சேர்க்காது. உணராதவன்லாம் உடனே அங்கே கடை போட்டுருவான். புரியுதுங்களா? அதுலேயே என்னமோ அவன் தனியாக என்னமோ அடைஞ்ச மாதிரி வார்த்தை ஜாலத்திலேயே பேசிக்கிட்டு இருப்பானே தவிர அவன் உணர்ந்திருந்தா அவன் ஃபஸ்ட்டு இந்த வேலையே பண்ண மாட்டான், இங்கே இருக்கவே முடியாது. அங்கே தான் இருப்பான், உள்ளுக்குள்ள அப்பொருளாகவே அதுவாகவே அதனுடைய இதுலேயே தான் இருந்துட்டு இருப்பான். அதை மத்தியே கழிப்பான், அப்படி தான் இருக்கும். அதில் ட்ரெயின் இருக்காது. சரிதா? ஏன்னா அது அப்பேற்பட்ட பொருள். மரபணு செய்திகளாக ஒரு உயிரணுக்குள் ஒரு 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 கரு உருவாக போகுதுங்க, ஏதோ ஒரு மொமெண்ட்டுங்க. அதுலேருந்து அதுக்கு அது 100 வயசு இருக்கட்டும், 70 வயசு இருக்கும், எத்தனை வயசு இருக்கட்டும், அதில் எல்லா ஜென்மங்களும் உள்ள இருக்கு. வரப்போகிறது இந்த சைடு, ஒரு விதைக்குள்ள இந்த சைடு பின்னாடி பாஸ்ட் பூரா இருக்கு. ஆக்சுவலாக பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பூரா நம்ம மைண்டு ஆங்கிள்லேருந்தே இதை சொல்லிட்டு போகிறதுனால வருது. இல்லாட்டி ஆக்சுவலாக அங்கே கிடையாது, நீங்கள் பண்ணீங்கன்னா கிடையாது. இப்போ என்ன பண்ணுங்க, டைரக்ட்லி கெட் இன் டு ப்ராக்டிகல்ஸ். கண்ணாடியை கட்டிடுங்க, அங்கே வச்சுருங்க, வேணா பேக்கெட்டில் வச்சுருங்க, அதெல்லாம் பேப்பர் கீப்பர்லாம் பேக்கெட்டில் வச்சுங்க. கிளியராக நீங்கள் கண்ணை மூடின உடனேயே இருக்கிற பிரதேசம் வந்து கர்ப்பகிரகம், சாங்க்டம் சாங்க்டரம் ஆஃப் எவ்ரி திங், எவ்ரி திங். புரியுதா? அது உங்களுடைய மனசு கூட கிடையாது,
அப்பேற்பட்ட பொருள். ஆக்சுவலாக ஹிண்ட்ரன்ஸ் எது? உங்களுடைய எண்ணங்களாக இருக்கும், உங்களுடைய உடல் உணர்ச்சியாக இருக்கும், எல்லாமே நான் மூலமாக தான் உள்ளே வரும். நான் வந்து சும்மா விடாது சரிங்களா, அது என்ன பண்ணும், தாட் பேட்டர்ன்ஸாக வரும், சந்தேகமாக வரும். அப்புறம் நீயா நான் மாதிரி உள்ளுக்குள்ளே உணர்ச்சிகள் அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும். அப்புறம் பாஸ்ட் வரும், அப்புறம் நாளைய பற்றி ஏதானோ எதிர்பார்ப்பு கவலை அப்படின்ட்டு ஏதோ எம்மயமாகவோ இருக்கும். ஆனால் எல்லாமுமே பேசல நம்ம இந்த இந்த பர்டிகுலர் இதில் என்ன சொல்கிறோம் நம்ம, கர்மா கர்த்தா வாசனை அழித்தல். கர்மாக்கள் தான் கர்த்தா வருது. ஸோ எது வந்தாலும் வந்து அது ஒரு ஆளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது வழக்கமான நம்ம வாழ்க்கை, அதுதான் இப்போ நடக்கும். நீங்கள் கண்ணை மூடின உடனே நடக்கிறது கூட அதுதான் நடக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே தான் வந்து இது வந்து சந்நிதி. இந்த நுணுக்கத்தை வந்து இந்த உலகத்தை சொல்வார் இல்லை, புஸ்தகமும் கிடையாது எதுவும் கிடையாது. இந்த இடத்துல நேராக நீங்கள் வந்து அப்படியே உட்கார போறீங்க, உட்காந்து எது வந்தாலும் பாராமுகம் காமிக்கிறது கூட உண்மையான பாராமுகம் இருக்காது, இன்டிஃபரன்ஸ் இருக்காது. தெர் வில் பி சம் பர்சன் வில் பி அப்சர்விங் இட் ஸ்டில் பிகாஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் இன் டூயிங் மோட், டூயர் திங்கர் இஸ் ஆல்சோ எ டூயர். புரியுங்களா, யோசிக்காட்டி இங்கே ஒன்றும் நடக்காது, ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸைட்டியோடு இருக்கு அந்த நான். அதனால் உருவத்தை உற்பத்தி பண்ணி அந்த உருவத்து மேலே நிறைய எண்ணங்களாக பொங்கி அப்படி வர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து எது எப்படி வந்தாலும் எல்லாமுமே வந்து பாஸ்டே ப்ரெசண்ட்டு ப்ரெசண்டே ஃபியூச்சர் இப்படி போய் சொல்ண்டு 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 அப்படி தான் வந்துட்டுருக்கோம். இதை இந்த சந்நிதியில் நீங்கள் பண்ணும்பொழுது உரம் கூடும், தைரியம் வரும். கண்ணு முடின்னு பண்ணுறீங்களா? பண்ணுவோம்.